ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம் சிக்கி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடு எப்படி எப்போவுமே நீட்டாக இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் என்ன செய்வேன் அப்படின்னா, டெய்லியுமே காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரம் வீடு வந்து நல்லா கூட்டி விட்டுருவேன். நம்ம வீடு கூட்டும் போதே அங்கங்கே கிடக்கிற செதறி கிடக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் கையோடு எடுத்து அந்தந்த இடத்துல வச்சிடுறது. காலையில் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே கூட்டிடுவேன். நான் சமையல் பண்ணிகிட்டு இருக்கிற வரைக்கும் சாம் குட்டியை வந்து அவங்க பார்த்துப்பாங்க. நான் சமையல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து குளிக்க போயிடுவாங்க. குளிச்சுட்டு வந்து தான் சாப்பிடுவாங்க. அந்த 10 நிமிஷத்தில் நான் வீடு ஃபுல்லாகவே கூட்டி முடிச்சிருவேன். குளிச்சுட்டு வரும்போது வீடு வந்து நல்லா நீட்டாக ஃப்ரெஷ் ஆயிரும். அப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. நம்ம வீட்டிலேருந்து யாராவது கிளம்புனதுக்கப்புறம் உடனே வீடு கூட்டுறது, வீடு துடைக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் கேள்விப்பட்டதுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வேணால் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் சாயங்காலம் ஒரு 5:00 to 5:30 இந்த டைமில் வந்து மறுபடியும் வீடு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா நீட்டாகிரும். வேலை முடிஞ்சு அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது வீடு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்பி வீட்டுக்குள்ளே வரும்போது பொருள்லாம் அங்கங்கே சதுரி கிடந்தது அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால ஈவினிங் ஒரு தடவை இந்த மாதிரி எல்லா இடமும் டச்சப் பண்ணி விட்டுருவேன். இந்த வேலை மட்டும் 1 to 2 times இருக்கும். இன்றைக்கி வந்து நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து பெட்ஷீட்டு போர்வை இதெல்லாம் எடுத்து ஊற வச்சுட்டேன் துவைக்கிறதுக்காக. இது வாரத்தில் 2 times நம்ம செஞ்சாகணும். அதுவும் குட்டி பசங்க இருந்தாங்க அப்படின்னா அடிக்கடி நம்ம வந்து பெட்ஷீட்டு பில்லோ இதெல்லாம் மாற்றுற மாதிரி தான் இருக்கும். பெட்ரூமோட அழகே இதுதான். நம்ம பெட் ஸ்ப்ரெட் வந்து நீட்டாக போட்டு விட்டுருந்தோம் அப்படின்னா அந்த ரூமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாயிரும். இதில் கொஞ்சமாக சர்ஃபு போட்டு டேப் நல்லா திறந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா நுர வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த பெட்ஷீட் எல்லாம் நல்லா முக்கி வச்சிடலாம். இது ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் தான் இது துவைக்கவே செய்யணும். வாஷிங் மிஷின் இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் துவைக்கிறதுக்கு. நம்ம வந்து நிறைய துணி வந்து சேர்த்து வைக்காமல் அப்பப்போ துவைச்சி காய போட்டுட்டோம் அப்படின்னா வீடுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அப்படியே அழுக்கு துணியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு தனியாக ஒரு கூடை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாம் ஒரே பக்கமாக ஒதுங்கிடும். வீட்டில் எல்லா இடத்துலையும் துணி அங்கே இங்கே அப்படிலாம் கிடந்தது அப்படின்னா அதுவே அந்த வீட்டோட அழகை மொத்தத்தில் கெடுத்து விட்டுரும். ஸோ அதனால் துணியை வந்து கண்டிப்பாக வந்து ஒரே இடத்துல வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அப்படியே காயப்பட்ட துணியையும் உடனே மடித்து பீரோவில் வச்சிட்டோம் அப்படின்னா துணியை பற்றி அவ்வளோ டென்ஷன் எதுவும் நமக்கு எடுக்க தேவையில்லை. அடுத்து வந்து வீடு எப்படி நம்ம கூட்டி விடுறோமோ அதே மாதிரி வாரத்தில் 2 times வீடு தொடச்சாதான் அந்த தரையெல்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நம்ம 1 to 10 days துடைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா தரையிலெல்லாம் டஸ்ட்டு படிஞ்சிட்டு அது நம்ம காலிலெல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிடும் பிசு பிசுன்னு. நான் லைசால் தான் யூஸ் பண்ணுவேன். பக்கெட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் 1 spoon லைசால் ஊற்றிட்டு நம்ம மாப்பில் நல்லா தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரூம் க்ளீன் ஆயிரும். ஒவ்வொரு ரூமுக்குமே தனித்தனியாக தண்ணி வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த மாப்பை அப்படியே கொண்டு இன்னொரு ரூமில் நம்ம தொடச்சோம் அப்படின்னா இங்கே இருக்கிற அழுக்கெல்லாம் சேர்ந்து அங்கே போகும். அப்பப்போ நம்ம பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை வந்து மாற்றிட்டே இருக்கணும். வீடு வந்து வாரத்தில் 2 times துடைக்கிறோம் அப்படின்னாலே வீடு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த லைசால்லாம் ஊற்றி துடைக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அப்படியே நம்ம வீடு துடைக்கிற அன்றைக்கே மேலே ஒட்டடையெல்லாம் இருந்ததுன்னா அதையும் அடித்து விட்டுறலாம். ஸ்க்ரீனெல்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் எடுத்து அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டோம் அப்படின்னா அது ஒரு பக்கமாக துவைச்சி அதுவும் நல்லா காஞ்சி வந்துடும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு வாரத்தில் 2 days ஷெட்யூல் பண்ணிக்கணும். எந்த நாள் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி. அடுத்து டெய்லியுமே நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ரஃபாக ப்ரஷ்ஷை வச்சு எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே எல்லா நாளுமே நல்லா க்ளீன் பண்ணி விட்ட மாதிரியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். கிச்சனை பொறுத்த வரைக்கும் கவுண்டர் டாப்பில் நிறைய திங்ஸ் இல்லாமல் தேவையானது மட்டும் வச்சுட்டு கவுண்டர் டாப்பை நல்லா நீட்டாக தொடச்சி விட்டோம் அப்படின்னாலே கிச்சனுக்கு ஒரு நல்ல லுக் வந்துடும். சிங்க்குமே நம்ம பாத்திரம் கழுவுனதுக்கப்புறமா டெய்லியுமே நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா போதும். அடுத்து கிச்சனில் இருக்கிற செல்ஃபு நமக்கு சமையல் நடந்துட்டு இருக்கும்போது குழம்பெல்லாம் கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்போம். அந்த டைமில் டக்குன்னு அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு கிச்சன் செல்ஃபெல்லாம் தொடச்சிட்டு திரும்ப அதில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த செல்ஃபுமே நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். இது எல்லாமே எல்லா லேடிஸும் பண்ணுறது தான். ஆனால் இப்போ புதுசாக மேரேஜ் ஆகி பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு எதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது, எங்கே தொடங்கி எங்கே முடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப குழப்பமாக இருக்கும். அவங்களுக்கு முக்கியமாக இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.